பூம் பத்மகே ஷாஜபத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷ்ரோதயா பூவும் யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அணு கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விளவ வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் ஹஸ்தம் காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி சிவராத்திரி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாளாக இன்றைய நாள் அமையுது குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய முகத்தில் சந்தோஷம் எழுறக்கூடிய உள்ளத்தில் வந்து மகிழ்ச்சி தரும்பக்கூடிய உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க மதிப்பு தரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவாரம் திருவாசகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதாலட்சுமி அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஐ ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு தீர்த்த யாத்திரைகளால் திவ்யமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாகவே சந்திரபவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உறவினருடைய வருகை அதிகரிக்கும் உறவுகள் மூலமாக செலவுகள் இருந்தால் கூட மகிழ்ச்சி மிகுதியாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த உதவி இன்றைய நாளில் கிடைக்கும் உதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் அதற்கான ஆறுதலும் அதற்கான வருமானமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் விழிப்புணர்வோடும் பொறுப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாயகி வர்ணம் அகிலாண்டி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய காதலும் புதிய நட்பும் மலரக்கூடிய மகிழ்ச்சியான நாள் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாந்த காதல் கூட எதார்த்தமான காதலாக மாறக்கூடிய உங்களுடைய யதார்த்தமான உண்மையான காதலுக்கு பெற்றவங்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை கவனத்தில் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா துர்க்கை அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கச் கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உபஜய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி எடுத்த காரியத்தில் வெற்றி செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மிக்க நட்புகளில் நாட்டம் கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவி முக கணபதி அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஐ சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு இதமான நிகழ்வுகள் போல் நடந்தேறக்கூடிய அற்புதமான நாள் புதிய துணிமணிகள் வாங்கிறது ஆடை வியாபாரம் சேர்க்கை ஏற்படுறது வைர வைடூரியம் வாங்கிறது பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்குறது அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அரங்கேறுவது இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறந்த மனிதர்களிடம் சிநேகம் வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி கன்னீராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் நோய் தீரவும் கடல் போல் லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் தீராத நோயிலிருந்து தீர்ந்து வரக்கூடிய நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை செய்ய முடியும் அதே மாதிரி தொழில் ரீதியான வகையில் லாபங்களை சேர்க்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்றாட காரியங்களில் அச்சம் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூடநாதர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஜே துலாம் ராசியைச் சேர்ந்த பாக்கியவன்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கைத்தொழில் மூலமாக உங்களுடைய கௌரவம் மிகுதியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்கோம் கடன் தொல்லை குறையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் தொழில் ரீதியான வகையில் புதிய செயல்பாடுகளை புதிய திட்டங்களை தீட்ட முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியுமா என்ற கேள்வியை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்னமல்லீஸ்வரர் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ யூ விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு முனைப்போடு செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள் உபஜெய தைரிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும் வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியும் என்ற தன் நம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்ம அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான பலன் கிடைக்கக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையது அஷ்டமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்டங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்ன நடந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கண்ணு எம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் என் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் சமாதானங்களும் சந்தோஷங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீய பழக்க வழக்கங்களை திரும்பி பார்க்காமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஒய் கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீகமான செயல்பாட்டால் தனித்தன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அதாவது தைதிக்கு மீறியவங்களோட நட்பு அதிகரிக்கும் போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் நாட்டம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பச் சூறாவளியை துணிந்து எதிர்கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி வெங்கீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜே Terima kasih telah menonton மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் மேன்மையும் பல விதத்தில் நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அதாவது எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது பல்வேறு விதத்தில் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல சூழல் நல்ல நல்ல சிந்தனைகள் உருவாகும் அந்த சிந்தனைகளை பயன்படுத்தி எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்கள் சார்ந்த விஷயங்களில் உன்னிப்போடு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரடி சாய் பாபா அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கே நெஞ்சுக்கிணிய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரத்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க மந்திரத்தை சொல்லி அதாவது எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலமாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ரா